வணக்கம் யூடியூப் நேயர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வெண்பொங்கலை பற்றி பேச போகிறோம். அதுக்கு தேவையானது 3/4 கிலோ அரிசிக்கு 150 கிராம் பாசிப்பருப்பு, 3/4 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி. இப்போ ஊற்றி முதல்ல பாசிப்பருப்பை வேக போடணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வேக போட்ட பிறகு நல்லெண்ணெய், டால்டா, அபிராமி டால்டா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், வசம் டால்டா, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து சோறை போட்டு அரிசியை போட்டு வேக போட்டு இதையும் போட்டு எடுத்து கடைசி தாளிச்சி உள்ளே ஊற்றினா வெண்பொங்கல் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ. அரிசியை போட்டு விளைக்குங்க மாஸ்டர். மாஸ்டர் இவர் தான் வெண்பொங்கல் பெசல் மாஸ்டர். ஆமாம். இப்போ அரிசி தண்ணி நல்லா கோச்சி வந்துடுச்சு, அரிசியை 3/4 கிலோ அரிசியை போட்டாச்சு, ஏற்கனவே அதில் 150 பாசிப்பருப்பை போட்டாச்சு. இப்போ மாஸ்டர் வந்து அவர் பொன்னான கையால் அரிசி உள்ளே போட்டிருக்காரு. அரிசி இப்போ வெந்து வந்துடும் கொஞ்சம் நேரத்தில், கொலைய உடனே நல்லா. இது மாரி கொலை வெண்பொங்கல். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். அடுத்து மிளகு சீரகத்தை தட்டி போட்டு வறுத்து போடணும். அடுத்து சீரகத்தையும் மிளகையும் போட்டு நல்லா இடிக்கணும். நல்லா இடித்து போட்டால் தான் அதோட சத்து போய் பொங்கலில் சேரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. எதிராளி வீட்டுக்கு போனால் 2 மிளகு வயலில் போட்டு மின்னுக்கு ஒன்று பழமொழி சொல்லுவாங்க மாதிரி மிளகு சீரகத்தை இடிக்கார் மாஸ்டர். இவர் தான் வெண்பொங்கல் மாஸ்டர். அதோட மிளகு சீரகம் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. மிளகு சீரகத்தை இடித்ததை போட்டாச்சு உள்ள, போட்டு நல்லா வரவணும். குழச்சி கொதிச்சு வந்தோன்னே தெரிய மாட்டேங்குது. மிளகு சீரகத்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ தெரியும் மிளகு சீரகத்தை நல்லா உடச்சி நுணுக்கி போட்டாச்சு. நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய், இதயத்துக்கு நல்லது செய்யும் எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி டால்டா ஊற்றி வதக்கணும். இந்தாங்க நல்லெண்ணெய், ஒரு பாயிண்ட் ஊற்றுங்க. டால்டாவும் எண்ணெயும் நல்லெண்ணெய் மிக்சிங் பண்ணி ஊற்றுங்க, அது ஒரு டேஸ்டாக இருக்கும். இதுதான் நாட்டு கருகப்பிள்ளை. இது நாட்டு கருகப்பிள்ளையை போடணும் நாங்கள். நாட்டு கருகப்பிள்ளை, வத்தல், வணக்கம் யூடியூப் நேர்களை. இப்போ என்னென்னா இதயம் நல்லெண்ணெய், இதயத்துக்கு நல்லா செய்யக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த நல்லெண்ணெயை போட்டு கருகப்பிள்ளை, மிளகாய் வத்தல் எல்லாம் வதக்கி வெண்பொங்கலுக்குள்ளே போட்டு எடுத்தால் வெண்பொங்கல், சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி. சாப்பிட வரலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வெண்பொங்கல், கல்யாண வீட்டு வெண்பொங்கல். கட்டுக்குழந்த பருப்பு போடுதல் மாஸ்டர் இவர் தான். பாப்புலர் முத்தியம், சாரி, பெசல் மாஸ்டர். வெண்பொங்கல் போட்டுட்டுக்கார். கடுகு நல்லா புரிஞ்சு வருது. போடுங்க போடுங்க, உள்ள போடுங்க மாஸ்டர், போடுங்க மாஸ்டர். இதுதான் நாட்டு கருகப்பிள்ளை. நாட்டு கருகப்பிள்ளை போட்டார் மாஸ்டர். சூடான சுவையான பொங்கல் ரெடி. சாப்பிட வரலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் ரெடி, வெண்பொங்கல் ரெடி. சாப்பிட வரலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மாஸ்டர் டால்டாவை எடுத்தார். இவர் கைராசியான ஆளு மாஸ்டர். வெண்பொங்கல் சாப்பிட்றதுக்கு கொண்டா கொண்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும்.
இதான் மிக்சிங் பொங்கல், அதாவது நல்லெண்ணெயும் டால்டாவையும் மிக்சிங் பண்ணி பொங்கல். இது எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க, இது வித்தியாசமான பொங்கல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் போடுங்க டாட்டா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டாவை நல்ல இலக விடுதார் உருகின டால்டாவை பொங்கலை ஊற்றி கிண்டி எடுத்தால் வெண்பொங்கல் ரெடி, சாப்பிட வரலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். டால்டாவை உருக வச்சு தான் ஊற்றணும் உள்ளே. டால்டாவை கிண்டி எடுக்காரு மாஸ்டர், இவர் தான் பெசல் மாஸ்டர். கொஞ்சம் பெசல் விடாது, அப்போ கப்போ கோவப்படுவார், பார்க்குறாள் தப்பாக நினைக்காதே. பெசல் மாஸ்டர் ஒரு பேர். வெண்பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, சாப்பிட வாங்க. வணக்கம் யூடியூப் நேரிலே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும், மல்லிச்செடி போடணும் பொங்கலுக்கு. மேல்டாப்பு ரெண்டு மல்லிச்செடியை தூவி விரைவு எடுத்தால் வெண்பொங்கல் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் நேரிலே சாப்பிட வாங்க. யூடியூப் வணக்கம் யூடியூப் நேர்களை. இப்பொழுது வெண்பொங்கலுக்கு எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு, விரைவு எடுத்து தட்டில் வச்சா சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட வாங்க.